வணக்கம். இந்த வாரம் நான் உங்களுக்காக காட்ட போகிற பயிற்சிகள் வந்து வெர்டிகோ. வெர்டிகோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கான பயிற்சி. இப்போ அடுத்த விதம் வந்து, முதல்ல நீங்கள் சமதரையில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு ஈக்குவல் யூனிஃபார்ம் ஸ்பேஸில் நின்னீங்க, ஈவன் ஸ்பேஸில் நின்னீங்க, அதுக்கப்புறம் அன்இவன் ஸ்பேஸில் நின்று இதே பயிற்சிகள் செய்வீங்க. இப்போ அடுத்தது உங்கள் வலது காலை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு நிக்கணும். இப்படி ஃப்ரண்ட்ல வச்சுட்டு கால் ரெண்டு பாதங்களும் ஒட்டி இருக்கிற மாதிரி, வலது கால் பாதம் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி இப்படி நின்றுட்டு நீங்க இதே பயிற்சிகளை திரும்பவும் செய்ய முயற்சி பண்ணுங்க. இப்படியே இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் நிக்கலாம், 10 வினாடி. நீங்க வந்து கால்கள் வந்து உங்க வலது பாதம் இடது பாதத்துக்கு முன்னாடி வச்சு நிக்க முடியும்னா நில்லுங்க. அது வந்து ஒரு ஒத்த காலில் நிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அகலமாக கூட வச்சு. முதல்ல முடிஞ்சால் உங்கள் வலது பாதம் இடது பாதத்துக்கு முன்னாடி வச்சு இப்படி நில்லுங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு காலில் நிற்கிற மாதிரியான பொசிஷன் வரும். அப்படி உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இடது கால் முடிஞ்சால் இது இதுதான் பர்ஃபெக்ட் போஸ்டர், இப்படி முன்னாடி தான் வைக்கணும். பட் உங்களால் முடியல அப்படின்னாக்க கொஞ்சம் இப்படி அகட்டி, ரொம்ப அகட்ட வேண்டாம், அது வந்து நோ டிஃப்ரென்ஸ். அதனால் கொஞ்சமாக கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்படி நில்லு, நின்று இந்த நிலையில் நின்று நீங்கள் பயிற்சிகள் செய்ய முயற்சி பண்ணலாம். கால் வலது கால் முன்னாடி வச்சுட்டு இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மெதுவாக கண்ணை மூடிட்டு 10 வினாடி நிற்க முயற்சி பண்ணுங்கள். இதே மாதிரி கண்ணை மூடிட்டு நிற்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லெஃப்ட்டு ரைட்டு கண்ணை திறந்துட்டு அப்புறம் கண்ணை மூடிட்டு லெஃப்ட் ரைட், அதுக்கப்புறமா கண் திறந்து அப் டவுன், கண்ணை மூடி அப் டவுன், அதுக்கப்புறமா கிராஸ்வேஸ். அதுவும் கண் திறந்து செய்ய ஒரு 10 வினாடி செய்யுங்க, பிரேக் எடுத்துக்கோங்க, அப்புறம் கண்ணை மூடிட்டு 10 வினாடி செய்ய முயற்சி பண்ணுங்க. வலது பக்கம் வலது கால் முன்னாடி வச்சு செஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் இடது காலம் இடது பாதத்தை முன்னாடி வச்சுட்டு இதே பயிற்சிகளை திரும்பவும் செய்யுங்க. இந்த எல்லா பயிற்சிகளுமே ஒரே ஆர்டர் தான், ஒரே ஆர்டரில், ஆனால் விதவிதமான சர்ஃபேஸ், அவ்வளோதான். முதல்ல வந்து நீங்கள் ரெண்டு பாதமும் சேர்த்து வச்சுட்டு நின்று பண்ணீங்க. அடுத்தது ஒரு தலகாணி மேலே ஒரு காலை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வலது கால் அதுக்கப்புறமா இடது கால் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு செஞ்சீங்க. அதுக்கப்புறமா வலது காலை முன்னாடி வச்சுட்டு பயிற்சிகள் செய்துட்டு திரும்பவும் இடது காலை முன்னாடி வச்சுட்டு பயிற்சிகள் செய்யணும். இது எல்லாமே ஒரே பயிற்சிகள் தான், ஒரே செட் ஆஃப் பயிற்சிகள். இது எல்லாமே முயற்சி பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், ரொம்ப நிதானமாக பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு நாற்காலியோ சோஃபாவோ பிடிச்சிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்கள். ரொம்ப சுலபம், முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த விதம் உண்மையாகவே ஒத்த காலில் நின்று செய்ய வேண்டிய பயிற்சி. அதாவது இதை எப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி பிடிச்சிட்டு இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் மிக்க முயற்சி பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ரொம்ப இப்படியெல்லாம் சாஞ்சிங்கன்னா பேலன்ஸ் போயிடும். முதுகில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தீங்கன்னா நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். இது மாதிரி கண்ணை மூடி நின்று முயற்சி பண்ணுங்கள். கண்ணை மூடி நிற்கும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகுது, ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பொசிஷன்லேயே வந்து நீங்கள் சைட்வேஸ் எல்லாமே, இதுக்கு முன்னாடி நான் காட்டின அத்தனை பயிற்சிகளும் இந்த பொசிஷனில் நின்று செய்ய முயற்சி பண்ணுங்கள். வலது கால் முடிஞ்சதுக்கப்புறமா இடது கால், இடது காலில் இதே பயிற்சிகளை செய்ய முயற்சி பண்ணுங்கள்.